ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் போட்டியில் கலந்து கொள்கிறேன். தலைப்பு வீட்டு கணக்கு பாடம். வீட்டு கணக்கு என்பது நம்முடைய வரவு செலவு கணக்கு. நம்மில் பாதி பேர் வரவுக்கு மேல்தான் செலவு செய்கிறோம். எவ்வளவு வருமானம் வருகிறது, எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். ஆனால் அப்படி தெரிந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் தவறு. நமக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது, எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதை கண்டிப்பாக எழுதி வைக்க வேண்டும். அப்போதுதான் எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். குழந்தைகள் வீட்டு பாடம் எழுதுவதைப் போல நாமும் வீட்டு கணக்கை தினமும் எழுதி வைக்க வேண்டும். அப்படி எழுதி வைப்பதன் மூலம் நாம் எப்படி செலவு செய்கிறோம், எந்த செலவை குறைத்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு மாதத்திற்கு ஆகும் செலவை நாம் கணக்கு எழுதி வைத்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். வீட்டு கணக்கு எழுதும் பழக்கம் எனக்கு சிறுவயது முதலே இருக்கிறது. வீட்டு கணக்கு எழுதி வைப்பதன் மூலம் பொருட்களின் விலையை தெரிந்து கொள்ளலாம், தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளலாம். வீட்டு கணக்கு எழுதி வைப்பதன் மூலம் நம் வருமானத்திற்கு ஏற்றபடி செலவு செய்ய கற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் கணக்கு எதுனோ எழுதி வச்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். வீட்டின் வரவு செலவு கணக்கை எழுதி வைத்து தேவையில்லாத செலவுகளை குறைத்து சிக்கனமாக செலவு செய்து சேமித்து வைத்தோமானால் ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழலாம். நம்ம என்ன செலவு செஞ்சாலும் அதை கண்டிப்பாக எழுதி வச்சிடணும். நம்ம எல்லாமே எழுதி வைக்கிறதுனால இப்போ அடுத்த மாதம் என்ன டியூ கட்டணும், எதோ டேக்ஸ் கட்டணும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த பணத்தை. பேங்க்லேருந்து ஏதாவது பணம் ட்ராப் பண்ணியிருப்போம், அதை என்ன செலவு பண்ணோன்னே மறந்துடுவோம். ஆனால் எழுதி வச்சுருந்தோம்னா டக்குன்னு எடுத்து அந்த பணம் எதுக்காக செலவு பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்திருக்கும், இல்லை நம்ம வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவோம், அவங்களும் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் என்ன செஞ்சோம் அப்படின்லாம். நம்ம இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அவங்களுக்கு செய்யறக்கும் வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய செலவு கூட செஞ்சுருப்போம், ஆனால் அந்த காசு எப்படி வந்தது அப்படின்னு நம்மளுக்கு மறந்து போயிருக்கோம். யோசிச்சு பார்த்தா கூட ஞாபகத்துக்கு வராது. ஆனால் நம்ம எழுதி வச்சுருந்தோம்னா அதை எடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் எப்பயுமே கணக்கு எழுதி வச்சுட்டே தான் இருப்பேன், டெய்லியும் எழுதி வைப்பேன். அதனால் எனக்கு வந்து எதாக இருந்தாலும் டக்குன்னு எதா பார்க்கணுன்னா எதா தெரிஞ்சுக்கணும் டக்குன்னு எடுத்து நோட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டு கணக்கை கட்டாயமாக எழுதி வைங்க. இந்த மாதிரி வரவு செலவு கணக்கை எழுதி வச்சு சிக்கனமாக செலவு பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக வாழலாம்.